திண்டுக்கல் மாநகராட்சி 2015 ஆண்டு சிறந்த மாநகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்புக்குரியது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாநகராட்சியில் 48 வார்டுகள் உள்ளன. திண்டுக்கல்லின் மையப்பகுதியில் காமராஜர் பேருந்து நிலையம் அமைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினை உள்ளதாக கூறும் மக்கள் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்கிறார்கள். 5 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டும் திறக்கப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. சாலைகள், பாதாள சாக்கடை பிரச்சினைகளும் இருப்பதாக கூறுகிறார்கள் வாக்காளர்கள். பாதாள சாக்கடை சரியில்லை, ஹை. இப்போ சின்ன தெருவில் கூட ரொம்ப ஹைட்டாக இருக்காது, சின்ன தெருவில் கூட கொஞ்சம் ஹைட்டாக இருக்காது, அது சரி பண்ணணும். அப்புறம் நாய் மாடெல்லாம் நிறைய பெருகி போச்சு. நாயெல்லாம் வந்து நைட் நேரம் போனாலே வந்து குழந்தைங்களெல்லாம் கடிச்சு வச்சிருது. மழை பெஞ்சா ரோடு ஃபுல்லாக குண்டுங்குழியுமா இருக்குது, ஒரு வண்டியோ வாகனமோ போகவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டிராவல் பண்ண, அது ஊராட்சி பக்கம்லாம் போகிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பில்டிங்லாம் ஓகே, ஆனால் வந்து பாத்ரூம் சுத்தமாக சரியில்லை, அதை க்ளீன் பண்ண ஆள் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாநகராட்சிக்கு சொந்தமான அரசு மருத்துவமனை பின்னாடி இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெய்லி 10க்கும் மேற்பட்ட டெலிவரி நடக்குது. என்ன கொடுமைனா திண்டுக்கல் ஜிஹெச்சில் தான் ஸ்கேன் எடுக்க முடியும், 500 ரூபா கொடுத்து ஸ்கேன் எடுக்க முடியும். அங்கேயும் வந்து முன்கூட்டியே பதிவு பண்ண 100க்கும் மேற்பட்ட மக்கள் டெய்லி காத்து கிடக்கிறாங்க. சாக்கடை திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொண்டு வந்திருக்காங்க, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அது சரியான இன்னும் வந்து முடிவு பெறலை. 48 வார்டுகளில் அள்ளப்படும் குப்பைகள் திண்டுக்கல் முருகபவனம் பகுதியில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நீடிக்கிறது. குப்பையில இருந்து மழை காலத்துல எல்லாம் எங்களால இருக்கவே முடியல. வாசல்ல காலை வச்சா கூட எங்களுக்கு அந்த கழிவு தண்ணி தான் வருது, எங்களால மூச்சு கூட விட முடியல. இப்ப வந்து அந்த குப்பையை கிளீன் பண்றேன்னு சொல்லி குப்பையெல்லாம் எரிச்சலா விடுறாங்க. அந்த புகையில எங்களால இருக்கவும் முடியல. மாத்திரை மருந்து சாப்பிட்டுதான் காலை ஓட்டிக்கிருக்கான். இந்த அது காரணம் வந்து குப்பையில வர தூசி, டஸ்ட், பிளாஸ்டிக், எரியற புகை, இன்னமும் அடுப்பு பத்த வச்சுட்டு எரி, இன்னமும் டிப்பாவை எரிச்சு விட்டுட்டே இருக்காங்க. எந்த ஊரால் 10 தீயணைப்பு படம் வண்டி வந்து ஊத்துது அவிக்குது, ஆனா மக்கள் பிடிச்சி எரியுது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்திலிருந்தும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்தும் தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் பேரணை திட்டத்தையும் இணைக்க வேண்டும் என்கிறார்கள் மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் வீரமணிகண்டன்.